நாகை மாவட்டத்தில் வெள்ள சேதங்களை பார்வையிட்ட பின் திருவாரூர் சென்ற தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருவாரூர் செல்லும் வழியில் உள்ள கொக்கலாடி பகுதியில் வயலில் இறங்கி பயிர் சேதங்களை விவசாயிகளிடம் பயிர் சேதம் குறித்து கேட்டறிந்தார். இதில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பழகன் அவர்கள் உடனிருந்தனர். தருமபுர ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாலை நேரில் சந்தித்து அருளாசி பெற்றார். அப்போது குரு மகா சன்னிதானம் ஐம்பொன்னாலான பசு கன்று சிலையும், பன்னீர் திருமுறைகள் திருக்குறள் புத்தகங்களையும் மற்றும் முருகனின் திருவுருவப் படத்தையும் வழங்கி அருளாசி கூறினார். முதலமைச்சருடன் அமைச்சர்கள் OS மணியன், விஜயபாஸ்கர், MLAக்கள் பவுன்ராஜ், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் உடன் இருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா நல்லாடை பகுதியில் கனமழையால் நீரில் மூழ்கி சேதமான சுமார் 11,645 ஹெக்டேர் நெற்பயிர்கள் மற்றும் செம்பனார்கோவில் ஒன்றியத்தில் 300 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள மாற்றுப்பயிர்கள், வாழை, பருத்தி, கிழங்கு வகைகள், காய்கறிகள் சேதம் குறித்தும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். விவசாயிகளிடம் பயிர் சேதம் குறித்து கேட்டறிந்தார். பாதிப்பு குறித்து வேளாண்மைத்துறை அதிகாரிகள் விளக்கினர். பின்னர் விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். முதல்வருடன் அமைச்சர்கள் OS மணியன் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் மற்றும் அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பவுன்ராஜ் வந்திருந்தனர்.
தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பு மற்றும் பயிர் சேதங்களை பார்வையிட்ட பின் முகாமில் தங்க வைக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து 292 நபர்களுக்கு அரிசி, எண்ணெய், பருப்பு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரணத் தொகையினை வழங்கினார். அமைச்சர்கள் திரு ஓஎஸ் மணியன் அவர்கள் மற்றும் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் உடனிருந்தனர். அவருடைய தந்தைக்கு ரூபாய் 400,000 காசோலையை நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். ரூபாய் 30,000 காசோலையை வழங்குகிறார்கள். அடுத்ததாக திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு கால்நடை இறப்பு நிவாரண தொகையாக ரூபாய் 20,000 காசோலை வழங்குகிறார்கள். திருமதி பார்வதி அவர்களுக்கு கூரை வீடு உற்பத்தி தேசமடைவதற்காக 400,000 காசோலை வழங்குகிறார்கள். மனோன்மணி அவர்களுக்கு கூரை வீடு தேசமடைந்ததற்காக ரூபாய் 5,000 காசோலை, மணியம்மாள் அவர்களுக்கு கூரை வீடு தேசமடைந்ததற்காக 5,000 காசோலை, திருமதி செல்வி அவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் அடங்கிய பையை நம்முடைய முதல்வர் அவர்கள் வழங்குகிறார்கள். நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த NTN நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.